தைராய்டுக்கும் வந்து குழந்தையின்மைக்கும் வந்து சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா நிறைய நெருங்கிய தொடர்பு வந்து இருக்கு. ஓகே, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து தைராய்டு குறிப்பாக பெண்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து காணப்படுது. எந்த ஸ்டேஜில் வந்து இது இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து காரணம் வகிக்குதுன்னா, எந்த ஒரு பெண்ணுக்கு அதாவது தைராய்டு இருக்குன்னு சரியாக வந்து டயக்னோஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம், மூலம் அப்படி இப்படின்னு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அன்டயக்னோஸ்டு தைராய்டு ப்ராப்ளம் முக்கிய குறிப்பாக வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா ஹைப்போ தைராய்டு தான். ஸோ அந்த மாதிரி சரியாக வந்து பார்க்காம இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து முழுமையாக இல்லாமல் அவங்க ஃபுல்லாக க்யூர் ஆகாமல் எந்த ஒரு பெண்ணும் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லை சப்ஃபர்டிலிட்டின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதாவது உங்களுக்கு அந்த குழந்தை பேர் வந்து தள்ளி போகிற பிரச்சனையும் கண்டிப்பாக வந்து ஏற்படும். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நான் நார்மலாக தான் இருந்தேன், ஆனால் வந்து ப்ரெக்னென்சி பீரியடில் தான் வந்து எனக்கு வந்து தைராய்டு ஏற்பட்டுச்சுன்னு. அப்படியெல்லாம் கிடையாது, முன்னாடியே இருந்திருக்கும். அது அவங்க சரியாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாத சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரெக்னென்சியாலாம் வந்து தைராய்டு. ஸோ ஒரு லேடிக்கு வந்து தைராய்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து அவங்க கன்சீவ் ஆகிறதுல வந்து காலதாமதங்கள் ஏற்படலாம். இல்லை கன்சீவே ஆயிட்டாங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னென்சியாக வந்து இருக்காது. அதாவது அந்த கர்ப்பகாலத்தை ஃபுல்லாக அவங்க வந்து சேஃபாக வந்து ட்ராவல் பண்ண முடியாது. பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கேரேஜ் ஏற்படலாம், அபார்ஷன்ஸ் ஏற்படலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது வந்து என்ன பார்த்திங்கன்னா ஃபீட்டல் ஹார்ட் ரேட், அந்த குழந்தையோட இதய துடிப்பு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து 6வது வாரத்தில் தான் வந்து குழந்தையோட அந்த இதய துடிப்பு வந்து நம்ம வந்து உணர ஆரம்பிப்போம், அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அது என்ன பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்லேயே வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து கம்மியாகிறது, இல்லை அந்த ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டே நின்று போயிடுறது, இல்லைனா குழந்தை வந்து ஏதாவது அனாமலியோட குறைபாடுகளோடு வந்து கருவுற்று இருப்பது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ஹைப்போதைராய்டு இது ரெண்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஸோ நம்மளோட அந்த ப்ரெக்னென்சி காலம் நல்லா வந்து சத்து மிக்கதாக இருக்கணும், ஆரோக்கியமானதாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஹைப்போதைராய்டை முன்னாடியே க்யூர் பண்ணிடுறது வந்து ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த தைராய்டு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா அதை ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறமே இந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பற்றி யோசிக்கலாம் அப்படின்றீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் வந்து குறிப்பாக எடுக்கணும் அப்படின்னா, இப்போ என்னுடைய ரத்த உறவு யாருக்காவது தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, இல்லை யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சில லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக இல்லாதவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தைராய்டு டெஸ்ட் எடுத்துக்கணும். இல்லைனா வந்து காரணமே இருக்காது, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒரு 2 குழந்தைகளுக்கு மேலே வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, அதாவது 2 குழந்தைக்கு மேலே அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களையும் இந்த தைராய்டு லெவலை வந்து பார்த்துக்கணும். ஸோ எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அவங்க பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு வருட காலம் வந்து ஒரு எந்த ஒரு அன்ப்ரொடெக்ஷன் வந்து அன்ப்ரொடெக்டட் லைஃப் வந்து வாழ்கிறவங்க, அதாவது இன்டர் கோர்ஸ் பண்ணுறவங்க, அவங்க வந்து என்னென்னா எந்ததும் ஒரு இது வேணாம் நம்ம குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெகுலர் இல்லற வாழ்வில் இருக்கிறவங்க ஒரு வருடம் ஆயும் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கலை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து நம்ம தைராய்டு வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு தைராய்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க குழந்தையை பெற்றுக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் ஓகே மேம்.